இந்த ஏஎல்பி வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, கிமு கிபு கிபின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏஎல்பிக்கு முன் ஏஎல்பிக்கு பின்ன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு. அது ஒவ்வொரு நாளும் இப்ப நான் உணர்வுபூர்வமா அதை வந்து பாக்குறேன். கொஞ்சம் கூட அன்பிரடிக்டபிளா இந்த ஏஎல்பி நான் நினைச்சதை விட ரொம்ப அசுர வேகமா செயல்படுதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த ஜோதிடம்ன்றது எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய எட்டாத கனி. ஏன்னா இத்தனை வருஷம் நாங்கள் எனக்கு 39-40 இயர்ஸ் ஆகுது, இது வரையும் எத்தனையோ ஒரு ஒரு நிறைய பேரை பார்த்துருப்போம். எப்படி அவங்க ஜாதகம் சொல்றாங்க, எப்படி பலன் சொல்றாங்க, ஏதோ 2 வருஷம் கழிச்சு இப்படி மாறும், 3 வருஷம் கழிச்சு இப்படி மாறும், இதெல்லாம் நீங்க அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் தலை தலையை ஆட்டிட்டு கேட்குற ஃபீஸை கொடுத்துட்டு வந்துன்னு இருந்தோம். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, இந்த சாரோட கிளாஸை அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளும் ஜோதிடம் கத்துக்கலாம், நம்மளும் வந்து இந்த பலன் சொல்லலாம், நம்மளும் வந்து இந்த மாற்றத்தை உணரலாம், நமக்குள்ள இருந்தே ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணலாம் அப்படின்றது ஒரு பெரிய இம்பாக்ட் எனக்குள்ள. அது மாதிரி நம்ம அதை அனுபவிக்கிறது இல்லாம நம்மளை சார்ந்தவங்களுக்கும் இதை வந்து சொல்லி புரிய வைக்கலாம், அவங்களுக்கு வந்து இந்த பலனை வந்து எளிமையா எப்படி புரிய வைக்க முடியுமோ அப்படி புரிய வைக்கலாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. அது அது வந்து ஒவ்வொரு நாளும் வியப்பாதான் இருக்கு. இதுல வந்து நேத்து ஒரு கிளாஸ் எடுத்தாரு சாந்தகுமார் சாரு, அப்பா அப்படியே மெய் சிறந்து போச்சு அந்த கிளாஸ் எல்லாம் பார்க்கும்போது. அப்படிதான் இருக்கு. டீச்சர்ஸ் எல்லாருமே அதே மாதிரி வாலண்டியர்ஸ்ன்னு அதை கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு ஃபியூச்சர்ல இப்படி ஒரு வாய்ப்பு வராதா அப்படின்ற மனநிலைக்கு இருக்கும். அவ்வளோ அழகா ரொம்ப பொறுமையா நேர்த்தியா எப்படி புரி வைக்க முடியுமோ, ஒரு எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி அதை எடுப்பாங்களோ. ஏன்னா வயசுல நிறைய பேர் வந்து ரொம்ப ஏஜ்டா இருக்காங்க, அவங்களுக்கும் அதை வந்து புரிய வைக்கிற மாதிரி ரொம்ப எளிமையா அதை வந்து சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், தெரியலன்னா கூட மறுபடி அதை புரிய வைக்கிறதா இருக்கட்டும், அவ்வளோ சூப்பரா இருக்கு. தர்மா கிளாஸ்லாம் வந்து நம்ம டீப் டு த ஹார்ட் அந்த விஷயம் வந்து போயிருச்சு. அது அப்படி ஒரு கிளாஸ். இப்ப முந்தானத்தி கூட ஒரு நண்பர் வந்தாரு, புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், ஒரு 30 லாக்ஸ் பட்ஜெட்ல ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு வந்தாரு. நான் போட்டு எல்லாம் பார்த்தது இல்லை, நான் சொன்னேன் சார் ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா பண்ணுங்க, இப்ப நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை தான் நடக்கும், அதனால கொஞ்சம் அவசரப்படாதீங்க அப்படின்னு. உடனே அடுத்த கேள்வி கேட்டாரு, சார் இந்த டைம் பீங்க நான் ஷேர் மார்க்கெட் பண்ணுமா அப்படின்னு. ஷேர் மார்க்கெட் பார்த்தா அதுவும் அதே மாதிரிதான் இருக்கு சார், எதுவும் பண்ணாதீங்க, அமைதியா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை மட்டும் பொறுமையா பண்ணுங்க, வேற எந்த ரிஸ்க்கும் இப்ப எடுக்காதீங்க, எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் கடன் தான் வரும், அதனால அவசரப்படாம இருங்க சார் அப்படின்னு நம்ம வந்து அட்வைஸ் பண்றோம். அதை வந்து அவரும் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப புரிஞ்சு அந்த 25-30 லட்சத்தை என்னோட பார்வையில இருந்து நான் பார்த்தா அவருக்கு சேமிப்பு தான் அது அப்படி சொல்லி இப்ப வந்து பாக்குறோம். அது மாதிரி சார் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வாழும் சித்தர் தான். ஏன்னா இது அவ்வளவு பெரிய விஷயம், இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஆட்களாலேயே இதை வந்து பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்படிப்பட்ட விஷயத்த எவ்வளவு துல்லியமா அவரால் முடியுமோ அவ்வளவு துல்லியமா இதை வந்து கண்டு எடுத்துன்னு வந்திருக்காரு. அந்த சாஃப்ட்வேரை பத்தி பேசுறதுக்கும் அவ்வளோ சூப்பரா ஃபிங்கர் டிப்ல அப்படின்னு இருக்கு. ஒரு இப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் வந்து ஒரு 5-10 மினிட்ஸ்ல வந்து சார் உங்களுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு என்னால சொல்ல முடியுதுன்னா, இந்த 20-25 நாள் கிளாஸ் வந்து எனக்குள்ள எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திருக்குன்னு எனக்கு அது புரியுது. இன்னைக்கு வந்து இப்ப 200 பேரை இங்க நான் சந்திக்கிறேன்னா எனக்கு அந்த அதுல ஏதோ ஒரு பாக்கியம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு குருமார்கள் எனக்கு கிடைக்கிறதுக்கும், ஐயா பொதுவுடைய மூர்த்தி ஐயாவை நான் வணங்க இப்போ எனக்கு அவர் ஆசானா கிடைக்கிறதுக்கும் ஒரு பெரிய பாக்கியம் ஏதோ பண்ணிருக்கிறதுனாலதான் இந்த நிகழ்வு நான் வந்து கலந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு. என்னால ஒரு 10 குடும்பத்துக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ண முடியும், ஏதோ ஒரு லாஸ் ஆகுறாங்க, ஏதோ ஒரு கஷ்டப்படுறாங்க அப்படின்னும் போது இந்த ஜாதகத்தின் ஜோதிடத்தின் மூலியமா அவங்களுக்கு என்னால முடிஞ்சதை நான் பண்ண முடியும்னு பெரிய ஆணித்தனமான நம்பிக்கை இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்கு. அதனால என்னோட குருமார்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிறேன்.